வணக்கங்க, வி குளோப் ஆட்ஸ்லேருந்து முருகேஷ் பேசுகிறேன். புது வீடு ஒன்று பார்க்க போகிறோம். இந்த வீடு தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீட்டோட அளவு பார்த்தீங்கன்னா 26x50. வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது, நார்த் ஃபேஸிங்கு. இதாங்க வீட்டோட எலிவேஷனு. வீட்டோட எலிவேஷனை ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா 2BHK ஸ்பேசஸ் ஆன கார் பார்க்கிங், பூஜை ரூமு, கிச்சனு, ரெண்டு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா சுற்றி காம்பவுண்ட் போட்டிருக்காங்க. ஏர் வென்டிலேஷனுக்கும் லைட்டிங்க்கும் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து விண்டோ வச்சுருக்காங்க. வீட்டுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரைனேஜுக்கான தொட்டி கட்டியிருக்காங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஸ்பேசஸாக இருக்கும். ரெண்டு கேட்டு போட்டிருக்காங்க. ஒரு கேட்டு பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்கு, ரெண்டு பக்கம் ஓப்பன் பண்ணுற மாதிரி. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கேட்டு. கார் பார்க்கிங் ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்குது. கார் பார்க்கிங் அண்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போர்வெல்லும் சம்பம் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் வந்து ஸ்பேசியஸாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸ்பேசியஸாக இருந்தால் மட்டும்தான் கார் பார்க் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் அகலமாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கார் பார்க்கிங் ஸ்பேசஸாக இருக்குது. சைட்லேயும் கொஞ்சம் இடம் விட்டுருக்காங்க வாக் பண்ணுறதுக்கு. ஸ்டெப்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்க்கான ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மோட்டர் போடுறதுக்கான சுவிட்சும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க சைடில். பார்க்கிங் டைல்ஸ் வந்து போட்டிருக்காங்க கீழே. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் உள்ளே போயிட்டு நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பக்கம் வந்து நீங்கள் வெளியில் வரலாம். இந்த வீடு சுற்றி காம்பவுண்டு போட்டிருக்காங்க. இந்த காம்பவுண்டு எதுக்கு தேவைப்படுதுன்னா சைடில் வந்து விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் லைக் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி லைக் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடு சூட்டபுளாக இருக்கும். இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேட்டும் கொடுத்துருக்காங்க சேஃப்டியாக லாக் பண்ணுற மாதிரி. சைடில் வந்து ஸ்பேஸ் கொடுத்ததுனால இந்த பக்கமும் சரி அந்த பக்கமும் சரி விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. பெரிய சைஸு ஊஞ்சல் மாட்டுறதுக்கான கொக்கி கொடுத்துருக்காங்க சீலிங்கில். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏபி கனெக்ஷன் இன்னும் கொடுக்கல, லைட்டு போடாமல் தான் எடுத்திருக்கு.
வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிரானைட்டில் ரெண்டு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. பெரிய சைஸில் வந்து விண்டோ கொடுத்துருக்காங்க மெயின் கதவுக்கு பக்கத்தில். உள்ளே வந்தீங்கன்னா லிவிங் ஹாலு, லிவிங் ஹால் ஸ்பேசஸாக இருக்குது. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த வீட்டோட மெயின் கதவு. இந்த வீட்டோட மெயின் கதவு ஜன்னல் எல்லாமே வேங்க மரத்தில் தான் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா லைட்டிங்க்கும் ஏர் வென்டிலேஷனுக்கும் ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹால்லே பார்த்தீங்கன்னா டிவி யூனிட்டுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய திங்ஸ் வைக்கிறதுக்கான செல்ஃபும் கொடுத்துருக்காங்க. கிஃப்ட் ஐட்டம்ஸ், டாய்ஸ் எல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம். சீலிங்கில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு டிசைனில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்துட்ருக்குது இந்த வீட்டோட பூஜை ரூமு. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பாங்க. இந்த பூஜை ரூமில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து கோயிலில் எப்படி கலசம் வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி கலசம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இந்த பூஜை ரூம் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து இது வந்து பெயிண்டிங் கிடையாதுங்க, ஃபுல்லாகவே வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு பூஜை ரூமுக்கு எந்த அளவுக்கு வந்து எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கும். ஜூம் பண்ணி காமிச்சாதாங்க தெரியும் இந்த பூஜை ரூமில் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். பூஜை ரூமுக்கு பக்கத்துலேயே இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமு. இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் இருக்குது. ஒரு காம்பேக்ட் சைஸில் இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் வந்து விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்லாப் இருக்குது, செல்ஃபும் கொடுத்துருக்காங்க. கூடவே அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில். சொந்த யூஸுக்கு நம்ம எப்படி கட்டுவோமோ அந்த அளவுக்கு பிளான் பண்ணி நீட்டாக கட்டியிருக்காங்க. ரெஸ்ட் ரூமில் பார்த்தீங்கன்னா கதவு இன்னும் போடல, ஃபிட் பண்ணுவாங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய டெக்கரேட் பண்ணாமல் வீட்டுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கரெக்டாக
கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து ஸ்பேஸ் கொடுத்ததுனால இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம், அதாவது மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா பின்னாடி பக்கம் ஒரு விண்டோவும் சைடில் ஒரு விண்டோவும் கொடுத்துருக்காங்க. திங்ஸ் வைக்கிறதுக்கு செல்ஃபும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப் பார்த்தீங்கன்னா ஒரு கபோர்டு ஒர்க் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். கூடவே அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் தான் வீடு எதிர்பார்க்குறாங்க. 20x60 வேணாங்க, ஒரு 20க்கு கொஞ்சம் அகலமாக இருக்கணும், 20 சைஸில் இருக்கக்கூடாதுன்றாங்க. அவங்களுக்கு இந்த வீடு வந்து சூட்டபுளாக இருக்கும். இடம் வாங்கி வீடு கட்டினா, சொந்தமாக வீடு கட்டினா எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு குவாலிட்டியாக கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய லைட்டிங், நிறைய டெக்கரேட் பண்ணாமல் ஒரு வீட்டுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டோட கிச்சன். கிச்சனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்குது. கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டிங்க்கும் ஏர் வென்டிலேஷனுக்கும் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காத்தோட்டமாக இருக்கும். ஹாலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விண்டோ இருக்குது, கிச்சனில் ஒரு விண்டோ இருக்குது, ரெண்டு பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு விண்டோ இருக்குது. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் காத்தோட்டமாக இருக்கும். ஒரு வீடு வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கணும், அப்போ தான் அந்த வீட்டில் வந்து தங்குறவங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஸோ இந்த வீட்டில் வந்து அந்தளவுக்கு பிளான் பண்ணி டிசைன் பண்ணி பில்டு பண்ணியிருக்காங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சன் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. கிரானைட்டில் டாப்பில், கிரானைட் டாப்பில் சிங்க் மூலமா டேப் கொடுத்துருக்காங்க. ஸ்லாப் இருக்குது. பின்னாடி பக்கம் சேஃப்டியாக ஒரு கேட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கதவும் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாக் பண்ணுற மாதிரி நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. பின்னாடி பக்கம் ரெண்டு டேப் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா சர்வர் வந்து ஒரு 7 அடிக்கு கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு பயமும் இருக்காது. ஃபுல்லாக 7 அடிக்கு சர்வர் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பி போட்டு நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு வந்து இந்த வீடு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே புக் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை குபேர லிங்கத்துக்கு பின்னாடி பக்கம் இருக்குது.
இந்த மாதிரி வீடு வந்து மேற்கொண்டு பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு தான் நாங்கள் அடுத்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். டெரஸில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையாரோட மலை தரிசனம் ரொம்ப பக்காவாக தெரியும். நன்றி, வணக்கம்.